அன்பான வீவர்ஸ், ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. மட்டன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனுக்கு. அரை கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் மட்டனை வந்து கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி வடிகிற மாதிரி வச்சுருங்க. அந்த மாதிரி வடிகிற மாதிரி வைக்கும்போது அந்த இரத்த வாடையெல்லாம் போயிட்டு கவிச்சியே இல்லாமல் நமக்கு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவி இந்த மாதிரி தண்ணி வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. இந்த மட்டனை பவுலில் சேர்த்துக்கவும். இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கறி மசாலா தூள். இது வந்து அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அரை கிலோவுக்கு இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், அதாவது மட்டன் மசாலா தூள் சேர்த்துக்கணும். நான் மட்டன் மசாலா குழம்பு மசாலாவெலாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ண மசாலா தூள் இது. இதை கொஞ்சம் பெரட்டி எடுத்துடலாம். இது ரொம்ப நேரம் ஊறவெலாம் வைக்க வேண்டியதில்லை, சும்மா இப்படி பெரட்டி வச்சிட்டாலே போதும். நம்ம அடுப்பில் எண்ணெய் காய்ந்து வெங்காயம் எல்லாம் தாளிக்கிறதுக்குள்ளே இது சரியாக வந்துடும். இது இருக்கட்டும், நம்ம அடுப்பில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். சட்டியில் நல்லெண்ணெயில் ஒரு 40 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு, 4 ஏலக்காய் 3 பட்டை சேர்த்துக்குருவோம். ஒரு 150 கிராம்லேருந்து 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துருவோம். ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துருவோம், வெங்காயம் நல்லா வதங்கும். ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குருவோம். அதாவது 1/4 கிலோவுக்கு 1 ஸ்பூன்ட்டு 1/2 கிலோவுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு முருக விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து அதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, அந்த வெந்து அழகான முருகின வாசனை வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துருவோம். காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை சேர்த்துருவோம். இப்போ மசாலா பெரட்டி வச்சுருக்கோம்ல கறி, அதையும் சேர்த்துருவோம். தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துருவோம். உடனே மூடிடலாம், கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்கட்டும். திறந்து இன்னும் கொஞ்சம் கிளறி விடலாம். அதாவது இப்போ தண்ணியே சேர்க்கலை, எண்ணெயிலேயே மீடியமான ஃப்ளேமில் வச்சு கறி மசாலா எல்லாம் கொஞ்சம் வேக விட்டுறணும். வெந்ததுக்கு பிறகு தான் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். அதனால் அந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டேன். இன்னும் 2 நிமிஷம் எண்ணெயிலே வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ பார்க்கலாம். கறி நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி பச்சை மசால் வாடையெல்லாம் போய் அந்த மசாலாவும் வெந்த வாசனை வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் தேங்காய் பால், ஒரு 4 முந்திரிப்பருப்பு 4 வேர்க்கடலையும் வச்சு அரைச்சி தேங்காய் பாலை கலந்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். நான் உங்களுக்கு மசாலாவிலையும் சொல்லி காமிச்சிருக்கேன், அந்த கொஞ்சம் முந்திரிப்பருப்பும் வேர்க்கடலையும் சேர்க்கும்போது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு பிள்ளைங்களுக்காக சேர்க்குறது, நீங்கள் விருப்பப்பட்டால் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறீங்க, இல்லாட்டி வேண்டாம், இது ஆப்ஷன் தான். எல்லாம் சேர்த்தாச்சு, உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குறோம். உப்பு சரியாக இருக்குது. இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு 2 விசில் அடுக்கி விட்டுருவோம். 2 விசில் அடுக்கி விட்டுட்டு 20 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்தோமாக்கும் சரியான அளவுக்கு நமக்கு கறி குழம்பு ரெடி ஆயிடும். குழம்பு 20 நிமிஷம் அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இறக்கி ஆவி அடங்கிருச்சு. இப்போ பார்க்கலாம். நல்லா வெந்து சரியான அளவுக்கு வந்துருச்சு, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கணக்கான அளவுக்கு இருக்குது. நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம்.
கறி நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சு. இதே மாதிரிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழம்பு தாளிக்கும் போது நான் கிராம்பு சேர்க்கலை, கொத்தமல்லி கீரையும் சேர்க்கலை. நான் சின்ன பிள்ளைலேருந்து எங்கள் அம்மா இதே மாதிரி தான் செய்வாங்க. எங்கள் மாமியாரும் காலஞ்சண்டை எங்கள் மாமியாரும் இதே மாதிரி தான் செஞ்சு தருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் குஸ்கா பிரியாணி இதுகளுக்கு தான் கொத்தமல்லி கீரை கிராம்புலாம் சேர்த்து செய்கிறது. குழம்புக்கு இந்த மாதிரி செய்கிறது, குருமா குழம்புக்கு தயிர் சேர்க்குறது, கொத்தமல்லி கீரையெல்லாம் சேர்த்து செய்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டில் நான் செய்வேன். அதே மாதிரி கறி குழம்பு நாங்கள் செய்கிற ஸ்டைலில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். இதில் உள்ள நிறைய குறைகளை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இறைவன் நாளினால் இன்னொரு புதுவகை உணவோடு சந்திக்கிறேன். நன்றி.